சோ ஹாய் கைஸ், நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா ஸ்கூல் ரீஓபன் ஆகுது. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. நிறைய பேர் பேக் டு ஸ்கூல் எசென்சியல்ஸ் வீடியோ போட சொல்லி கேட்டிருந்தீங்க, சோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. சோ பிஃபோர் கோயிங் இன்டு தி வீடியோ, அப்பாலஜைஸ் ஃபார் மை ஹேர் ஸ்டைல். எனக்கு என் ஹேர் ஸ்டைல் ரொம்பவே கேவலமா இருக்குன்னு தெரியும், பட் வீடியோ உங்களுக்காக போடணுங்கிறதுக்காக எடுத்துட்டு இருக்கேன். வீடியோ ஷூட் பண்ண முடியலன்னா அப்புறம் டைமே கிடைக்காது, உங்களுக்கு ரெகுலரா வீடியோஸ் போடணும், உங்களை டிசப்பாயின்ட் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் 1-2 வாரத்துல ஸ்கூல் ரீஓபன் ஆயிரும், சோ உங்களுக்கு எல்லாம் இந்த வீடியோஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஸ்கூல் படிக்கிற பசங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். Let's get into the video. ஸ்கூல் பாய்ஸ் எசென்சியல்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறதுன்னு பாத்தீங்கன்னா யூனிஃபார்ம் தான். நம்ம சேனல் ரெகுலரா பாக்குறவங்களுக்குலாம் தெரியும் ஷர்ட்ஸ் எப்படி ரெகுலர் ஃபிட்ல இருக்கணும் அப்படிங்கிறது. அது தெரியாதவங்களுக்கு நான் இந்த வீடியோல சொல்லிடுறேன். ஷர்ட்டோட ஷோல்டர் லென்த் வந்து கரெக்டா இந்த இடத்துல எண்ட் ஆகுற மாதிரி இருக்கணும். அண்ட் ஆல்சோ உங்க ஷர்ட்டோட லென்த் வந்துட்டு நீங்க நிக்கும் போது உங்க ரிஸ்ட் வந்து எந்த இடத்துல எண்ட் ஆகுதோ அது வரைக்கும் உங்க ஷர்ட் லென்த் இருக்கணும், அதுதான் ப்ராப்பரான லென்த். அது கீழே இருக்கக்கூடாது, அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. அண்ட் நீங்க ஸ்கூலுக்கு உங்க யூனிஃபார்ம் ஷர்ட் போட்டு போகும்போது காலர் நல்லா ஸ்டிஃபா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அண்ட் யூனிஃபார்ம் பேண்ட், நீங்க ஸ்கூல் பசங்க நிறைய பேர் பேண்ட் ஸ்டிச் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா, பையன் வளர்ற பையன் கொஞ்சம் ரெண்டையும் சேர்த்து தச்சுக்கலாம் அப்படின்னு பேரண்ட்ஸ் தச்சிருவாங்க. சோ அந்த மாதிரி ரொம்ப லென்த்தா தச்சிருவீங்க. சோ அந்த மாதிரி ரொம்ப லென்த்தா தைக்காம உங்களோட ப்ராப்பரான சைஸ்ல என்னவோ அந்த சைஸ்ல தச்சுக்கோங்க. அண்ட் நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் என்ன, இப்ப பென்சில் ஃபிட் மாதிரி பேண்ட் ரொம்ப டைட்டா ஸ்கூல் பேண்ட் டக் அடிச்சுப்பாங்க, பட் இது இப்ப ட்ரெண்டே கிடையாது. 2018-2020 இது ஒரு ட்ரெண்ட்ல இருந்துச்சு, பட் இப்ப வந்து இது அவுட் ஆஃப் ட்ரெண்ட் ஆயிருச்சு. அண்ட் ஸ்கூல்லயும் டீச்சர்ஸ் பார்த்தா நம்மள திட்டுவாங்க, இல்ல பிடி சார் குடிச்சு பனிஷ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும். சோ எதுக்கு உங்களோட பேண்ட் ஃபிட் எப்படி இருக்கணும்னா, ப்ராப்பர் ஒரு ரெகுலர் ஃபிட்ஸ் மாதிரி இந்த மாதிரி ஃபிட்ல இருக்கணும். ரொம்பவே லூசாவும் இருக்கக்கூடாது, ரொம்பவும் டைட்டா இருக்கக்கூடாது. உங்களோட ப்ராப்பரான சைஸ்ல எதுவோ அந்த சைஸ் பார்த்து ஃபிட்டா வேர் பண்ணுங்க. தேவையான ஷூ அண்ட் பெல்ட், மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல்ல வந்து ஸ்கூல் பெல்ட் ஒன்னு கொடுத்துருவாங்க. சோ அந்த பெல்ட்டுக்கும் நம்மளால மேட்ச் பண்ணி ஷூ போட முடியாது. சில ஸ்கூல்ல பிளாக் ஷூ தான் போடணும்னு ரூல் இருக்கும், சில ஸ்கூல்ல வந்து ஒயிட் ஷூ போடணும்னு ரூல் இருக்கும். உங்க ஸ்கூல் யூனிஃபார்ம் நம்ம எப்பவுமே டக்கிங் பண்ணி தான் போடுவோம். உங்க நார்மல் ஸ்கூல் ஷூ வாங்குறதுக்கு பதிலா ஒரு ஃபார்மல் ஷூ வாங்கிக்கோங்க. உங்க ஸ்கூல்ல மற்ற பர்சன்ஸ் விட கொஞ்சம் நீங்க டிஃபரெண்டா தெரிவிங்க. அண்ட் உங்க ஸ்கூல்ல ஸ்கூல் பெல்ட் எதுவும் கிடையாது, நீங்க என்ன பெல்ட் வேணா போட்டுக்கலாம் அப்படின்னா, உங்க ஃபார்மல் ஷூ என்ன கலர் இருக்கோ அதே கலர்ல நீங்க உங்க பெல்ட் பார்த்து வாங்கிக்கோங்க. இல்ல ஸ்கூல் பெல்ட் தான் இருக்குன்னா நீங்க ஸ்கூல் பெல்ட் தான் போட்டுக்க முடியும், வேற வழி இல்ல. போர்த்தன்னா ஸ்டேஷனரி ஐட்டம், ஸ்கூலுக்கு தேவையான நோட் புக்ஸ் எல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்க மோஸ்ட்லி. பட் பென் பென்சில் எல்லாம் நிறைய பேர் எடுத்துட்டு போகாம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வாங்கிக்கலாம்னு போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கடன் கேட்டுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நீங்க பண்ணாம உங்களுக்கு வேணுங்கிற ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் நீங்களே ஸ்கூலுக்கு கொண்டு போய்க்கோங்க. அண்ட் ஃபிஃப்த் என்னன்னா, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கண்டிப்பா இருக்க வேண்டிய ஒரு ஆக்சசரி எதுன்னு பாத்தீங்கன்னா வாட்ச். ஆக்சசரினா நிறைய பேர் இந்த மாதிரி செயின் ரிங் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, பட் அந்த மாதிரி எல்லாம் ஸ்கூலுக்கு போட்டு போறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்படியே போட்டு போனாலும் அந்த இடத்துல நம்ம அசிங்கப்படுத்தி விட்டுருவாங்க. அதனால ஸ்டாஃப்ஸ் கிட்ட மாட்டணும்னா அவங்க மத்தவங்க மாதிரி நம்மள அந்த இடத்துல ரொம்பவே அசிங்கப்படுத்தி விட்டுருவாங்க. நீங்க ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா உங்ககிட்ட கண்டிப்பா இருக்க வேண்டிய ஒரே ஒரு ஆக்சசரி எதுன்னு பாத்தீங்கன்னா வாட்ச். சோ உங்க ஸ்கூல்ல ஸ்மார்ட் வாட்ச் அலோவ் பண்ணுவாங்கன்னா நீங்க ஸ்மார்ட் வாட்ச் வேர் பண்ணிட்டு போலாம். உங்க ஸ்கூல்ல நார்மல் வாட்ச் தான் வேர் பண்ண அலோவ் பண்ணுவாங்கன்னா நீங்க ஒரு அனலாக் வாட்ச் பக்கம் போலாம். வாட்ச் வாங்கும் போது நிறைய பேர் வந்துட்டு ரொம்பவே சீப் குவாலிட்டியில 100-200 ரூபாய்க்கு வாட்ச் வாங்கிடுவாங்க. சோ அந்த மிஸ்டேக் நானுமே என் ஸ்கூல் டேஸ்ல பண்ணிருக்கேன். ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும் போது இந்த பப்ஜி கேம் வந்து நல்ல ஒரு ட்ரெண்டிங்ல இருந்துச்சு. நான் என்ன பண்ண, ஒரு 100 ரூபாய், 150 ரூபாய், 200 ரூபாய்க்குள்ள இருக்கும் அந்த வாட்ச், ஒரு பப்ஜி வாட்ச். பப்ஜி லோகோ வந்து அந்த வாட்ச்ல இருக்கும். அது அமேசான்ல பார்த்து ஒரு 200 ரூபாய்க்குள்ள என்னமோ வந்துச்சு டெலிவரி சார்ஜ் எல்லாமே சேர்த்தி. சோ அந்த வாட்ச் வாங்கிட்டு வேர் பண்ணி போன ஒரு ஃபர்ஸ்ட் 2 நாள் எல்லாருக்கிட்டே இங்க பாத்தியா பப்ஜி வாட்ச், பப்ஜி வாட்ச்னு காமிச்சிட்டு இருந்தேன். பட் வாங்கி ஒரு 2 வாரத்துல வாட்ச் வந்து லைட்டா கீழே போட்டேன், உடஞ்சிருச்சு, அதுல இருந்து ஒர்க் ஆகாம போயிருச்சு. சோ அந்த மாதிரி குவாலிட்டி வந்து ரொம்பவே லோவா இருக்கும். சோ அந்த மாதிரி வாட்ச் நீங்க வாங்குறது வேஸ்ட் தான். சோ வாட்சுக்கு கொஞ்சம் நீங்க மணி எக்ஸ்ட்ராவா ஸ்பெண்ட் பண்ணி ஒரு நல்ல குவாலிட்டியில இருக்க வாட்சா வாங்கிக்கிட்டீங்கன்னா ஸ்கூல் டேஸ்ல அது உங்களுக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். சோ ஸ்மார்ட் வாட்ச் அலோவ் பண்ணுவாங்கன்னா ஸ்மார்ட் வாட்ச் வாங்கிக்கோங்க, அப்படி இல்லைன்னா ஒரு அனலாக் வாட்ச். அனலாக் வாட்ச்ல நிறைய டிசைன்ஸ் இருக்கு, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ வாங்குங்க. நான் எது சஜஸ்ட் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா சில்வர் ஸ்ட்ராப் வாட்ச் தான். ஏன்னா சில்வர் ஸ்ட்ராப் வாட்ச் வந்துட்டு எல்லா யூனிஃபார்ம்ஸ் கூடயும் மோஸ்டா மேட்ச் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம கிட்ட இருக்க வேண்டிய முக்கியமான ஐட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்கூல் பேக் தான். ஸ்கூல் பேக் எல்லாம் எவனோ ஸ்கூலுக்கு போவானாடா இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்கலாம், பட் தம்பி படிக்கிறதுக்கு பேக் ரொம்ப முக்கியம்ப்பா. ஸ்கூலுக்கு பேக் எல்லாருமே கண்டிப்பா எடுத்துட்டு போவோம், பட் அந்த பேக் ப்ராப்பரா வாங்குறமாங்கிறது தான் முக்கியம். சோ நிறைய பேர் இந்த டைம்ல தான் வந்துட்டு ஸ்கூல் ஷாப்பிங் எல்லாம் பண்ணிட்டு இருப்பீங்க, பட் பேக் வாங்கும்போது ரொம்பவே குண்டாவும் வாங்கிடக்கூடாது, ரொம்பவே சின்னதாகவும் வாங்கிடக்கூடாது. எக்ஸாம்பிளுக்கு நீங்க 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு 6 மெயின் சப்ஜெக்ட் இருக்கும், அந்த 6 மெயின் சப்ஜெக்ட்டோட புக்ஸ் மட்டும் வைக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. உங்களோட கிளாஸ் ஒர்க் நோட்டு, டெஸ்ட் நோட்டு இதெல்லாம் உங்க ஸ்கூல்லயே டெஸ்க்கு கீழே வச்சுட்டு வர மாதிரி பாத்துக்கோங்க. உங்க பேக்ல உங்களுக்கு தேவையான புக்ஸ் மட்டும் வீட்ல இருந்து ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு, ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு எடுத்துட்டு போறதுக்கு பேக் யூஸ் பண்ணுங்க. இன்னொரு தப்பு, ஸ்கூல் பசங்க பேக் வாங்கும்போது என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா காலேஜ் பேக் வாங்கிடுவாங்க. சோ காலேஜ் பேக் வாங்கினா அதுல வாட்டர் கேன் பெருசா வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் இருக்காது, உங்களுக்கு தனியா லஞ்ச் பாக்ஸ் வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் இருக்காது, நிறைய புக்ஸ் எடுத்துட்டு போக முடியாது. 30 லிட்டர் கெபாசிட்டி இருக்கிற பேக்ஸ் எல்லாம் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பெஸ்டான பேகா இருக்கும். 20 லிட்டர் பேக்ஸ் எல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கும். அதுக்கு மேல நீங்க 40-45 போனீங்கன்னா அது நல்லா இருக்காது, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது நல்லா இருக்காது, ரொம்ப பெருசா இருக்கும்.
ஸோ ஆல்ரெடி உங்ககிட்ட பேக் இருக்கு, வருஷம் வருஷம் ஸ்கூலுக்கு புதுசாக பேக் வாங்கணும் அப்படின்லாம் எந்த ஒரு கண்டிஷனுமே கிடையாது. உங்க பேக் நல்ல கண்டிஷன்ல இருக்குன்னா நீங்க அதே யூஸ் பண்ணிட்டு போகலாம். இல்லை ப்ரோ எனக்கு ஒரு புது பேக் கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்னீங்கன்னா நீங்க இந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ணி வாங்கிக்கோங்க. நீங்க செலக்ட் பண்ற பேகுமே ரொம்ப ஃபங்கியான கலர்ஸ்ல இல்லை ஓவர் கலர்ல இருக்க மாதிரி வாங்கிக்காதீங்க, ரொம்பவே மினிமமா ஷர்ட்ல இருக்கிற மாதிரி ஒரு பேக்கை பார்த்து வாங்குங்க. நெக்ஸ்ட் என்னன்னா பெர்ஃபியூம். சில ஸ்கூல்ல பெர்ஃபியூம்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க, எங்க ஸ்கூலால அலோவ் பண்ண மாட்டாங்க, பட் உங்க ஸ்கூல் அலோவ் பண்ணுவாங்கன்னா நீங்க பெர்ஃபியூம் யூஸ் பண்ணிட்டு போங்க. ஸ்கூல்ல பெர்ஃபியூம்ஸ் அலோவ் பண்ணுவாங்கன்னா நீங்க ஒரு நல்ல பெர்ஃபியூம் வாங்கி வச்சுக்கோங்க. அப்படி பெர்ஃபியூம்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னா ஸ்கூல் பசங்க பண்ற ஒரு மிஸ்டேக் என்னன்னா ஸ்கூல்ல நம்ம பிரேக் டைம்ல ஃப்ரெஷ் அப் ஆகிறதுக்காக ஃபேஸ் வாஷ் பண்ணுவோம், இல்ல பிடி பீரியட்ல விளையாண்டு வந்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணுவோம். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நிறைய பசங்க என்ன பண்ணுவோம் தெரியுமா, இப்படியே ஃபேஸை தொடச்சுப்போம். பட் நீங்க இந்த மாதிரி பண்ணாம ஒரு கர்சீஃப் யூஸ் பண்ணி பழகுங்க. ஸோ மறக்காம ஒரு கர்சீஃப் எடுத்துட்டு போங்க ஸ்கூலுக்கு. அண்ட் ஆல்சோ உங்க ஸ்கின் நல்லா மெயின்டைன் ஆகணும், உங்க பாடி நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்க நிறைய தண்ணி குடிக்கணும். தண்ணி குடிக்கிறதுக்கு நிறைய பேருக்கு சோம்பேறித்தனம் இருக்கும். அண்ட் ஆல்சோ கிளாஸ் டைம்ல எந்திரிச்சு வெளியே போய் தண்ணி குடிச்சிட்டு வர முடியாது. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தண்ணி கேட்டாலும் அவங்களும் தரமாட்டாங்க, இல்லை குடிச்சு முடிச்சிருப்பாங்க. நீங்க ஸ்கூலுக்கு போறீங்கன்னா ஒரு கர்சீஃப் அது கூட கண்டிப்பா ஒரு வாட்டர் பாட்டில் நீங்க வீட்டுல இருந்து போகும்போது கண்டிப்பா கொண்டு போங்க. ஏன்னா நீங்க நிறைய தண்ணி குடிக்கிறது உங்களை ரொம்ப ஹைட்ரேட்டடா வச்சுக்கோ, உங்க ஹெல்த்துக்கும் நல்லது உங்க ஸ்கின்னுக்கும் நல்லது. ரியாலிட்டி என்னன்னு எனக்கு தெரியும், ஒரு வாட்டர் பாட்டில் கொண்டு போனா அதே வாட்டர் பாட்டில் எல்லாரும் வாங்கி குடிச்சு நமக்கு தண்ணியே இல்லாம கொடுத்துருவாங்க. ஃப்ரெண்டு கொஞ்சம் நீங்க மட்டும் இப்படி போனா பார்த்ததுல உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போகணும். சோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னொரு நாள் கண்டத்துல வந்து சந்திக்கிறேன். டாடா, பை பை.